மோடி அரசுக்கு எதிராக நடத்த வேண்டிய போராட்டத்தை திமுக அரசுக்கு எதிராக எதற்கு கனக்கச்சிதமாக அந்த கோபத்தை திருப்பி விடுகிறார் அன்புமணி? என்எல்சி இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் அவன் சொன்னதை செஞ்சாகணும். நீ உன் போலீஸை கொடுக்கலனா அவன் சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து கிளியர் பண்ண போறான். ஸ்டாலினுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் பேசுவது என்பது விஷமத்தனமாக பிரச்சனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். இங்கே எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுங்க. அமித்ஷா ஹிந்தியில் பேசுகிறாரு, அந்த இடத்துல நீங்கள் அந்நியப்பட்டு போய் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவாது ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் பேச முடியாது அமித்ஷாவால். அப்போ அது மொழி வெறி தான். காவிரி பிரச்சனைன்றது காலகாலமாக இருக்க பிரச்சனை. கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் யார் வந்தாலும் இந்த சிக்கல் தான் மன்றாடிட்டு தான் இருக்கும். 96ல் எப்படி நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நிமிஷம் வரை ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி எடுத்து கொண்டு தேர்தல் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து சைபர் ஆச்சோ, அந்த மாதிரி தான் சைபர் ஆக போது பாஜக அதிமுக. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் மணி சார் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினுடைய பிடியில் ரொம்ப நாளை மறுபடியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு 200 கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க, 50-50 கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து இல்லை பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. மயக்கம்லாம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்க? எதுவுமே ஊர்ஜிதப்படுத்த செய்தி கிடையாது. 200 கேள்வின்னு யார் சொன்னால்? இல்லை பத்திரிகை இல்லை, அதுதான் தவறான வாதம். அது இதெல்லாம் வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் அங்கே இருக்கார் இல்லையா? அங்கே என்ன நடந்ததுன்னு அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையிடமிருந்து நமக்கு எந்த அறிக்கையும் வரல. அல்லது வழக்கறிஞர்கள், பாலாஜியோட வழக்கறிஞர்களோ அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களோ அது குறித்து எந்த தகவலையும் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே ஹேஷங்களின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் பேச முடியாது, அது நன்றாகவும் இருக்காது. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதும் வருது, அதை எப்படி? தவறுங்க, அந்த செய்திகளுக்கெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தவறுகள், அபத்தமான செய்திகள். போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் அவர். அவர் அமலாக்கத்துறை கஸ்டடியில், அமலாக்கத்துறை காவலில் இருக்கிறார். இஸ் அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கஸ்டடி. அங்கே உள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? ஒன்று இடி தரப்புலேருந்து சொல்லணும், இல்லை செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து சொல்லணும். ரெண்டு பேருமே எதுவும் சொல்லாதப்ப கசிவிடப்படுற செய்திகளை வைத்துக்கொண்டு பேசுவது என்பது முறையாக இருக்கா? என்எல்சி விவகாரத்தில் திமுகவினுடைய தோல்வியை மறைக்கிறது தான் அன்புமணி மீது வந்து பழி போடுறாங்க அப்படின்னு வந்து பாமக வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ அது. ஆனால் இது பண்ணக்கூடிய பாமக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த போராட்டம் யாருக்கு எதிராக பாமக பண்ணுது? என்எல்சி ஒரு மத்திய அரசு நிறுவனம். மோடி அரசுக்கு எதிராக நடத்த வேண்டிய போராட்டத்தை திமுக அரசுக்கு எதிராக எதற்கு கனக்கச்சிதமாக அந்த கோபத்தை திருப்பி விடுகிறார் அன்புமணி? போலீஸை வச்சு அவங்க கிளியர் பண்ணுறாங்கன்றீங்க, சரி. போலீஸ் இல்லைனா சென்ட்ரல் போலீஸை வச்சு கிளியர் பண்ண போகிறான். மோடிக்கு எதிராக பேச வேண்டிய அன்புமணி எதற்காக வந்து இங்கே ஸ்டாலினுக்கு எதிராகவே கர்ஜித்து கொண்டிருக்கிறார்? ஜி கே மணியும் அதைத்தான் செய்கிறார். மத்திய அரசுக்கு எதிராக, மோடிக்கு அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் முதல்ல யாருக்கு எதிராக? அதை அன்புமணி ராமதாஸ் விளக்கணும். யாருக்கு எதிராக இந்த போராட்டம்? இல்லை விவசாயிகள் அப்படிங்கிறது இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனை. யாருக்கு எதிராக இந்த போராட்டம்? ஒரு போராட்டம்னா யார் எதிரின்னு சொல்லணும்ல, யார் எதிரி? இப்போ அவங்க மையப்படுத்த திமுக. அது என்ன தவறான அணுகுமுறைங்க? ரொம்ப மலிவான அரசியல். என்எல்சி இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் அவன் சொன்னதை செஞ்சாகணும். நீ உன் போலீஸை கொடுக்கலனா அவன் சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து கிளியர் பண்ண போகிறான். உன் கலெக்டர் செய்யலனா அவன் ஒரு ஆஃபீஸரை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸரை போட போகிறான். ஸ்டாலினுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் பேசுவது என்பது விஷமத்தனமாக பிரச்சனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். முதல்ல பாமகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும், தெளிவுபடுத்தணும். இந்த போராட்டம் யாருக்கு எதிராக? அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலையினுடைய நடைப்பயணம், அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ரொம்ப எல்லாருமே ட்ரெண்ட் ஆனிச்சு, எல்லாருமே பேச பொருளாக இருந்து. இப்போ பார்த்தா ஒரு 2 பிரேக், இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அது பிக்கப் ஆகலை, எந்த பாதிப்பையும் மக்கள் மன்ற தாக்கத்தையும் மக்கள் மன்றத்தில் இது ஏற்படுத்தவில்லை. எதற்காக போகிறார் என்று அவருக்கும் தெரியவில்லை, என்ன பேசுகிறார் என்றும் அவருக்கு தெரியவில்லை, அவர் கட்சிக்கும் என்னவென்று புரியவில்லை. சி, பணம் இருக்கிறதால மட்டுமே ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ மக்கள் மனங்களை வென்றுவிட முடியாது. பணத்தை கொடுத்து கவரேஜ் வாங்கலாம், எவ்வளோ நாளைக்கு கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கு வரும்னு வாங்க, புரியுதுங்களா? மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் என்றால் உங்களிடம் தெளிவான சித்தாந்தம் இருக்க வேண்டும், இல்லை இல்லையா? அப்போ வந்து ஊடக வெளிச்சத்தில் மட்டுமே நீங்கள் எப்படி உயிர் வாழ முடியும் அரசியல் ரீதியாக? மத்திய அமைச்சர்கள்லாம் வந்த பிறகு ஒருவேளை பூஸ்டப் ஆகிறது வாய்ப்பு இருக்கு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட மக்கள் உணர்வுகளோட பாஜகவால் ஜெல்லாகவே முடியல. இங்கே எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அவர் தெரிஞ்ச அமித்ஷா ஹிந்தியில் பேசுகிறார், அந்த இடத்துல நீங்கள் அந்நியப்பட்டு போகிறீங்க. குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவாவது ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் பேச முடியாது அமித்ஷாவால். அப்போ அது மொழி வெறி தானே. இங்கே வந்து எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியும், அல்லது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஆனால் ஹிந்தி வந்து 99% தெரியாது. நீங்கள் கேட்கலாம், கிராம மக்களுக்கு இங்கிலீஷ் புரியாது, உண்மை. ஆனால்
அவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், ஹிந்தி சுத்தமாக புரியாது. நீ இந்தியில் மொழிபெயர்ப்பாளரை வச்சு பேசும்போது எப்படி ஜெல்லாகும்? இங்கிலீஷ் வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியும், குறைஞ்சபட்சம் கிராம மக்களுக்கு தெரியாதுன்னா கூட அவங்களோட உரையாடக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க அந்த மெசேஜை கடத்துவாங்க. ஆனால் ஹிந்தி யாருக்கு தெரியும்? 1% தெரியும். அந்த இடத்துல நீங்கள் அந்நியப்பட்டு போகிறீங்க, யாரோ வெளிநாட்டு தலைவர் வந்து பேசுகிற மாதிரி இருக்காது. இந்த புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லை? காங்கிரஸ் அப்படிலாம் பிஹேவ் பண்ணவே இல்லையே. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, எல்லா மத்திய அமைச்சர்களும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, அங்கேயும் மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க, அங்கே ஜெல் ஆகும். இங்கே ஜெல் ஆகலையே. அதனால் எந்த மத்திய அமைச்சர்கள், எத்தனை மத்திய அமைச்சர்கள் அண்ணாமலையின் பாத யாத்திரையில் வந்தாலும் அந்த பாத யாத்திரை வெற்றி பெறாது. ஆனால் அவரோட ட்விட்டு, சின்ன சின்ன வீடியோஸ் இது எல்லாமே சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அவரும் இந்த நடைப்பயணத்தை. அது எத்தனை நாளைக்கு இங்கே பண்ண முடியும்? அது அதாவது வந்து உங்களுக்கு வந்து இயற்கையாக வரணும், எது ஒன்றுமே செயற்கையாக ஆர்கானிக்காக வரணும்னுவாங்க. இன்ஆர்கானிக்காலாம் வர முடியாது, செயற்கையாக நீங்கள் எதுவுமே உருவாக்க முடியாது. அரசியல் இது மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். முதல்ல அதுக்கு காரணம், அதுக்கான முதல் ஆயுதம் எது, முதல் வழி எது? மொழிங்க. மொழி, அந்த மொழியையே நீ வந்து ஆங்கிலத்தில் பேசாமல் நீங்கள் புரோக்கன் இங்கிலீஷில் பேசினா கூட பிரச்சனையே கிடையாது. ஹிந்தியில் பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு அந்நியப்பட்டு போயிடுறீங்க. ஏன்னா இங்கே யாருக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கும் தெரியாது, மெத்த படித்தவர்களுக்கும் தெரியாது, அவங்க கட்சிக்காரங்களே 99% ஹிந்தி தெரியாது. அப்போ எப்படி ஜெல் ஆகும் அது? இந்த குறைந்தபட்ச புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லை? அப்போ அந்த ஹிந்தி மேலாதிக்கத்தில், ஹிந்தி மொழி வெறியில் நீங்கள் அரசியல் செய்ய வரும்பொழுது 100% தமிழக மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டெல்லி அந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்கட்சியில் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கூட இது ஒரு கருப்பு தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தப்போ அண்ணாமலை அவர்கள் திருப்பி வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, 50 முறை மாநில அரசுகளை இந்திரா காந்தி டிஸ்மிஸ் செய்தாரே, அவைதான் கருப்பு தின தமிழ் கருப்பு தினங்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வந்து பதில் அறிக்கை விட்டுருக்காரு. பழகதே பேசுறாருங்க அண்ணாமலை. குப்தர்கள் காலம், குஷாணர்கள் காலம், அசோகர் காலத்தை பேசிக்கொண்டிருக்கிறார், களப்பிரர்கள் ஆட்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. தான் செய்த தவறுகளுக்காக பிரதமர் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டார். 1994 பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எத்தனை எந்த அரசியும் மேபி 1 or 2 எக்ஸப்ஷன் இருக்கலாம், அரசியல் நெருக்கடி காரணமாக நாங்கள் நிகழ்ந்தது, அதுவும் எந்த அரசியும் யாரும் டிஸ்மிஸ் பண்ணலை. அவசர நிலை காலத்துக்காக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டார். ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாவத்தை பண்ணதுக்காக தானே காங்கிரஸ் மக்களை நிராகரித்து இன்றைக்கு 10 ஆண்டுகள் பவருக்கு வர முடியாமல் திண்டாடிட்டுருக்கு. அப்புறம் அதே தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்னென்னா, டெல்டா மக்களுக்கெல்லாம் வந்து துரோகத்தை பண்ணிவிட்டு தன்னை வந்து ஒரு தேசிய தலைவராக வந்து காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி. அவர் இருக்கும்போது என்ன தகிழ்ச்சியாரு? காவிரி பிரச்சனைன்றது காலகாலமாக இருக்க பிரச்சனை. கலைஞர் ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் யார் வந்தாலும் இந்த சிக்கல் தான், மன்றாடிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா எது சொன்னாலும் யார் சொன்னாலும் கர்நாடகா கேட்க மறுக்கிறது. அதனால் இந்த மாதிரி வந்து தூத்து மேமேன்னு மாறி மாறி விமர்சனம் செய்வது என்பது அழகுடையது, அழகானதல்ல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது, அவர் காவிரி பிரச்சனை துரோகம் பண்ணிட்டார் இப்படிலாம் பேசுவது என்பது அற்பத்தனமான மலிவான உள்நோக்கம் கொண்ட அரசியல். எடப்பாடியின் கருத்து முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து, அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அடுத்து அவருடைய செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த கைது நடவடிக்கை இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா மக்கள் மத்தியில்? அது எலெக்ஷன் டைமில் தான் தெரியும் நமக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்துமா என்ன. எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய அளவில் பாதிப்பு திமுகவுக்கு இருக்காது. ஏன்னா மோடி வேணுமா வேணாமா நடக்கிற தேர்தல், ரெண்டாவது மோடி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்குள்ள கீழே ஜெல்லாகவே இல்லை. எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுகன்னு மோடியே ஒப்புக்கொண்டு அவங்க அவங்க கட்சியிலேருந்து உதயகுமார்னு நினைக்கிறார். அவர் ராமேஸ்வரத்தில் பாத யாத்திரை கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, மேடையில் அமித்ஷா கூட உட்காந்துருக்காரு. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு பாத யாத்திரையில்? ஓபிஎஸ்ஸை நாங்கள் கைவிடலைன்றார். என்ன பேச்சு இது? கீழே எப்படி ஜெல்லாகும்? 96 எப்படி நரசிம்மராவ் ஜெயலலிதா காங்கிரஸும் அதிமுகவும் கடைசி நிமிஷம் வரை ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி எடுத்து கொண்டு தேர்தல் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து சைபர் ஆச்சோ, அந்த மாதிரி தான் சைபர் ஆக போது பாஜக அதிமுக கூட்டணி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், திமுக கூட்டணி 40 இடங்களையும் வெல்வது என்பது உறுதி. அண்ணாமலை எவ்வளோ பாத யாத்திரை வேணால் போகலாம் சார், பாத யாத்திரை போவது அண்ணாமலையின் உரிமை, அண்ணாமலையை புறக்கணிப்பது தமிழர்களின் கடமை. மறுபடியும் வந்து மோடி வந்து தமிழகத்தில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இந்த பாத யாத்திரை நியூஸ் அதுவும் கொஞ்சம் அப்படியே அது லிஃப்டே ஆகாது, அந்த பேச்சே எடுப்படாது. தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மோடி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வரமாட்டான். நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை வழங்குகிறோம் சார்.